நோயாளியாக இருக்கிற ஒரு அப்பா தன்னோட கடைசி 8 hours அவரோட மகனுக்கு ஒரு அழகான பாடத்தை கற்பிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக அவரோட வாட்ச் எடுத்து தன்னோட பையன்கிட்ட கொடுக்குறாரு. இது 200 வருஷம் பழமையான வாட்ச், என்னோட அப்பா என்கிட்ட கொடுத்தாரு, இப்போ நான் அதை உன்கிட்ட கொடுக்குறேன். இதை வாட்சை கொண்டு போய் வாட்ச் ஷாப்ல கொடுத்து இதுக்கு எவ்வளோ தருவீங்கன்னு கேளு. இந்த பையனும் அந்த ஷாப்க்கு போய் கேட்குறான், நான் இதை விற்க போகிறேன், எவ்வளோ தருவீங்கன்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது ரொம்பவே ஓல்டாச்சேப்பா, இதுக்கு ஒரு 850 தரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையனும் அந்த வாட்ச் எடுத்துகிட்டு வந்து அப்பா கிட்ட சொல்றாரு, அந்த ஷாப்ல 850 கேட்டாங்கப்பா. அப்புறம் அந்த டேட் சொல்றாரு, நீ இதே கோல்டன் வச்ச ஜுவல்லரி ஷாப்ல கொண்டு போய் கூட எவ்வளவு தருவாங்கன்னு கேளு. இந்த பையனும் எடுத்துக்கிட்டு போய் கேக்குறான், இந்த வாட்ச நான் விற்க போறேன், எவ்வளவு தருவீங்கன்னு. அவங்களும் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்றாங்க, இது ஃபேட் ஆக இருக்குது, இதுக்கு ஒரு 1050 தரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையனும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்பா கிட்டே சொல்கிறான், ஜுவல்லரி ஷாப்பில் 1050 தரலான்னு சொன்னாங்க. அப்போ அப்பா சொல்கிறாரு, நீ இதே வச்ச மியூசியத்தில் கொண்டு போய் கேளு, எவ்வளோ தரலான்னு. பையனும் எடுத்துகிட்டு மியூசியத்துக்கு போகிறான். மியூசியத்தில் போய்த்து கேட்குறான், நான் இந்த வச்சை விற்க போகிறேன், எவ்வளோ தருவீங்கன்னு. மியூசியத்தில் சொல்கிறாங்க, நாங்கள் இந்த வச்சுக்கு 2 கோடி தரோம், இது உலகத்திலேயே ரொம்ப ரேரான வாட்ச், இது எங்களுக்கு கிடைக்கிறதுல நாங்கள் சந்தோஷப்படுறோம் அப்படின்னு 2 கோடிக்கு டீல் பண்ணுறாங்க. அந்த பையன் ஆச்சரியத்தோடு தான் அப்பா கிட்ட வரான், வந்து சொல்கிறான், இந்த வாட்ச்க்கு மியூசியத்தில் 2 கோடி கேட்டாங்கப்பான்னு. அப்பா அப்பா சொல்கிறாரு, இப்போ புரியுதா, தட் த ரைட் பிளேஸ் வெல்யூஸ் யூ இன் த ரைட் வே, உன்னோட வெல்யூ தெரிஞ்சவங்களுக்கு தான் உன்னோட அருமை புரியும், அவங்க உன்னை பாராட்டுவாங்க. பட் உன்னோட வெல்யூ தெரியாதவங்க உன்னை கண்டுக்க கூட மாட்டாங்க, அவங்க உன்னை மதிக்காட்டியும் நீ யூஸ்லெஸ் ஃபெலோ ஆகுறது இல்லை. நீ எப்பவும் உன்னோட வெல்யூ தெரிஞ்ச இடத்த மட்டும் சூஸ் பண்ணு, உன்னோட வெல்யூ தெரியாத இடத்துல இருக்காத. உன்னோட அருமை என்னன்னு உன்னோட திறமையை இந்த உலகம் பார்க்குறப்போ அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. ஸோ இதை மறந்துடாத.